நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். கடந்த வாரம் வந்து மத்திய சுகாதாரத்துறை அரசு செயலாளர்களிடம் மதுரை எய்ம்ஸினுடைய நிலவரத்தை பற்றி நான் கேட்டேன். அவர் ஒரு நிலவரத்தை நடந்து கொண்டிருக்கிற நிலவரத்தை தெரிவித்தார். ஒரு 4 நாட்களுக்கு முன்னர் நம்முடைய விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் இந்த திசைவெளியிலே பயணப்பட்டு இந்த இடத்தை பார்த்துவிட்டு வந்தார். இந்த பின்னணியில் நேற்றைய தினம் மதுரைக்கு வந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் திரு ஜேபி நட்டா அவர்கள் மதுரை எய்ம்ஸ் பணிகள் 95% நிறைவடைந்து விட்டதாகவும் விரைவில் பிரதமர் அவர்கள் நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. போன வாரம் கூட ஒன்றிய சுகாதாரத்துறையினுடைய அதிகாரிகள் இன்னும் ஆரம்ப வேலையே நடக்காமல் இருக்கிறது என்று தெரிவித்தார். ஒரு வாரத்துக்கு முன்னர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாகூர் அவர்கள் பார்த்தபொழுதும் ஒரு வேலையும் நடக்கவில்லை. ஆனால் இடைப்பட்ட இந்த ஒரு 4 நாளில் 95% வேலைகளை கட்டி முடித்து விட்டதாக ஆளுகிற கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் அறிவித்தது பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. ஒருவேளை புல்புல் பறவைகள் மூலம் இரவோடு இரவாக இந்த திட்டத்தை கட்டி முடித்து விட்டார்களோ என்று எங்களுக்கு ஒரு சந்தேகம் நேற்றைக்கு வந்தது. ஏனென்றால் இப்பொழுது அவர்கள் செய்கிற எல்லா வேலையும் புல்புல் பறவைகள் மூலமாகத்தான் செய்து முடிக்கிறார்கள். எனவே தான் மரியாதைக்குரிய விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் அவர்களும் நானும் நேரடியாக சென்று இந்த இடத்தை பார்வையிட்டு விடலாம் என்று உடனடியாக இப்பொழுது வந்தோம். இங்கே வந்து பார்த்தால் ஏற்கனவே ஒரு பலகை பெயர் பலகை இருந்தது, அந்த பெயர் பலகையும் காணவில்லை. நம்முடைய விருதுநகர் எம்பி சொல்கிறார், வந்த வச்ச செங்கலை கூட காணமேங்க அப்படின்னு கேட்குறாரு. இதுதான் வந்து உண்மையான இருக்கிற நிலைமை. எப்படி வந்து சவர்கார் வந்து புல்புல் பறவை மூலமாக இந்தியாவுக்கு பறந்து வந்தாரோ அதே போல் பொய்யை சொல்லுவது மட்டுமே முழு நேர புழைப்பாக வைத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. நம்முடைய மிகப்பெரிய கேள்வி என்னவென்றால், இந்த திட்டம் 1200 கோடிக்கு அறிவிக்கப்பட்ட திட்டம் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 1900 கோடியாக 700 கோடி உயர்வு செய்து அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் ஜெய்கா வழங்க வேண்டிய நிதியும் அதிகப்படுத்தி அறிவிக்கப்பட்டது. அந்த பின்னணியில் 1600 கோடியை ஜெய்கா நிறுவனம் தருவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது. ஆனால் ஒன்றிய அரசு 700 கோடியை உயர்த்தி 1900 கோடி என்று அறிவித்த அந்த அறிவிப்புக்கு 1.5 ஆண்டுகளாகிவிட்டது. இன்றைக்கு வரை மத்திய அமைச்சரவை உயர்த்தப்பட்ட அந்த அறிவிப்புக்கு இன்று வரை மத்திய அமைச்சரவை அனுமதி கொடுக்கவில்லை, அமைச்சரவையில் வைத்து ஒப்புதல் பெறப்படவில்லை. அதனால் இப்பொழுது வரை ஒப்பந்த புள்ளி கோரப்படவில்லை. மதுரை எய்ம்ஸுக்காக உயர்த்தப்பட்ட மதிப்பீட்டின் அடிப்படையிலான திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை இன்று வரை ஒப்புதல் கொடுக்கவில்லை. அதனால் இன்று வரை ஒப்பந்த புள்ளி கோரப்படவில்லை. இதுதான் உண்மையான நிலை. இந்த நிலையை பற்றி மக்கள் சிந்தித்து விடக்கூடாது, தென் மாவட்ட மக்கள், தமிழக மக்கள், மதுரை மக்கள் யோசித்து விடக்கூடாது என்பதற்காக, முழு பொய்யை வந்து மறைப்பதற்காக 95% வேலை முடிந்துவிட்டது, நாட்டுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார் பிரதமர் என்று பிஜேபியின் தலைவர் சொல்லியிருக்கிறார். இது அப்பட்டமான பொய் என்பதை நான் முதலிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக்கம் தாகூர் அவர்கள் பேசுவார்கள். சார், இந்த உயர்த்தப்பட்ட 700 கோடி உயர்த்தப்பட்டிருக்காங்க, அது உயர்த்தியதே மத்திய அரசு ஒப்புதல் யார் கொடுக்கல அப்படின்னு சொல்லி, அதாவது வந்து முதல்ல இருந்த 1200 கோடிக்கான திட்டத்தை வரைவு செய்து அந்த திட்டத்துக்கான மத்திய அமைச்சரவையின் ஒப்புதல் பெறப்பட்டு விட்டது. அதன் அடிப்படையில் ஜெய்கா கிட்ட வந்து பேசிட்டாங்க. ஆனால் பின்னர் கொரோனா காலத்துக்கு பிறகு 1200 கோடி என்பது 1900 கோடியாக உயர்த்தப்படுகிறது. அந்த உயர்த்திய தொகைக்கு அமைச்சரவை ஒப்புதல் கொடுக்கணும். ஏறக்குறைய அதில் மத்திய ஒன்றிய அரசுடைய பங்கு மிக குறைவு தான், 250 கோடி தான். அந்த 250 கோடியில் உயர்த்தப்பட்டது 100-150 கோடி தான் இருக்கும். இந்த 150 கோடிக்கு உயர்த்தப்பட்ட தொகைக்கு அமைச்சரவை ஒப்புதல் கொடுக்கணும். அந்த ஒப்புதலை இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. 1.5 வருஷமாச்சு அரசு ஆணை வெளியிடப்பட்டு, 1.5 வருஷமாக அமைச்சரவை ஒப்புதல் கொடுக்கப்படாமல் இருக்கிறது. அந்த வேலையை கூட செய்யாமல் இப்படி வந்து வெறுமனா வந்து பொய் சொல்லுகிற வேலையை முழு நேரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுடைய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா அவர்கள், அவர் இருக்கும் பொழுதுதான் அவர் மாறுதட்டி கொண்டதை போல எய்ம்ஸ்க்கான இடம் தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் மாறுதட்டி கொண்டார். அவரே இப்படிப்பட்ட முழு பூசணிக்காயை மறைக்கின்ற விஷயமாக 95% வேலை முடிந்து விட்டது, இன்னும் சில நாட்களிலே பிரதமர் இதை நாட்டுக்கு அர்ப்பணிப்பார் என்று சொல்கின்றதை
இந்த வடிவேலு கதையில் வர வர்றது மாதிரி கிணற பார்க்குறதுக்காக வந்தோம், கட்டடத்தை பார்க்கறதுக்காக வந்தோம், இப்போ கிணத்தை காணாமல் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி. இப்போ வந்து எய்ம்ஸ் கட்டடத்தை காணவில்லை, நட்டா அவர்கள் கட்டி கொடுத்த 95% வேலை முடிந்த எய்ம்ஸ் கட்டடத்தை காணவில்லை என்ற நிலையிலே வந்து நிற்கிறது. இது தமிழக மக்களை தொடர்ந்து பாஜக மோடி அரசு வஞ்சிக்கிறது, ஏமாற்றுகிறது என்பதற்கான முழு எடுத்துக்காட்டாக இதை பார்க்கிறோம். இந்த ஏமாற்றம் என்பது தொடர்ந்து ஏர்போர்ட்டிலும், மதுரை ஏர்போர்ட்டிலும் இதே போல ஏமாற்றுகளை தொடர்கிறது. எய்ம்ஸை பொறுத்த மட்டுமே தொடர்ந்து இவர்கள் இதே கதையை, அதாவது ஜப்பானிடம் அனைத்து எய்ம்ஸுக்கும் மத்திய அரசு தன்னுடைய வரிப்பணத்தில் இருந்து கட்டுகிறது, பட்ஜெட் அலகேஷன் பண்ணுறாங்க. ஆனால் மதுரை எய்ம்ஸுக்கு மட்டும்தான் ஜப்பானை நம்பி நம்ம வந்து கதை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஜப்பான் கொடுக்குற காசை வாங்கி இங்கே கட்டுறதுக்கு இவர்களுக்கு இந்த பஞ்சாயத்து வருது. இவர்களுடைய மத்திய அரசினுடைய பணம் 200 கோடிக்கு மேலே, இதில் 10% மேலே பணம் கிடையாது, மொத்தம் 89% பணமும் ஜப்பான் அரசு தருகிறது. அதனால் இந்த புகழ் அனைத்தும் இதில் கட்டடம் வந்துருச்சுனாலும் அந்த புகழ் ஜப்பான் அரசுக்கு தான் சேரணும். இவர்கள் பாஜகக்காரர்கள் வெட்கம் இல்லாமல் இப்படிப்பட்ட பொய்யை சொல்வது, அதுவும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் இன்னால் பாஜகவினுடைய அகில இந்திய தலைவர் இப்படி பேசுவது தமிழர்களை அவமதிப்பதாக பார்க்கிறோம், மதுரைக்காரர்களை ஏமாற்றுகின்ற வேலையாக பார்க்கிறோம். மதுரைக்காரர்கள் என்றும் ஏமாறந்தவர்கள் இல்லை, தென் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் என்றும் ஏமாறந்தவர்கள் அல்ல. பாஜகவினுடைய இந்த பொய் வேஷம் மீண்டும் ஒரு முறை இன்று உங்கள் முன்னாலே காட்சி அளிக்கிறது. பாஜக அண்ணாமலை அண்ணாமலை சொல்றாரு, பாதி நிதியை வந்து மத்திய மாநில அரசு குடிச்சுனா வந்து பாதி அரசு வந்து நான் மத்திய அரசிட்ட வாங்கி தரேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. பாதி முதல்ல பாதி இவர் வாங்கியிருக்க ஜப்பான் பணத்தை வாங்கிட்டு வந்து கதவை சொட்டிக்கிட்டு இருக்காருன்ற முதல்ல கேட்கட்டும். அண்ணாமலை அவர்களை பொறுத்த மட்டும் முழுசாக எப்பொழுதுமே முழு பூசரிக்காய மறைக்கக்கூடியவர், அவர் எப்பொழுதுமே பொய் சொல்வதில் வல்லவர். அவரை பொறுத்த மட்டும் முதல்ல இதை தெரிஞ்சுக்கிறோன்னா, இது ஜப்பானுடைய முழு நிதி கடனிலே 0% லோனில் இதை கட்ட போகிறாங்க. அந்த 0% லோனில் 90% கடன் நிதி ஜப்பான் அரசு அலங்குகிறது. இதில் எங்கே தமிழ்நாடு அரசு பணம் கொடுக்க முடியும்? ஜப்பான் நிதினால தான் தொய்வு ஏற்படுது. மாநில அரசு வந்து பாதி நிதி கொடுத்தா குறைவாக முடிச்சிடலாம். நானே வந்து மத்திய அரசிட்ட பாதி நிதியை கேட்டு வாங்கி தரேன். இல்லை, நிறைய முடிக்கலாம். அதாவது வந்து அரசு இதுக்கு நிதி முன்னந்தான் மத்திய அரசு இன்னும் சொல்கிறேன். இன்னொருவருடைய அறியாமைக்கு நாங்கள் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. சரியா, இது வந்து ஒன்றிய அரசினுடைய ஒரு திட்டம். ஒன்றிய அரசு திட்டத்தில் மாநில அரசு செய்ய வேண்டிய ஒரே வேலை நிலத்தை ஒதுக்கி கொடுப்பது. அந்த நிலத்தை மாநில அரசு ஒரு பைசா கூட இல்லாமல் தன்னுடைய பங்காக மத்திய அரசுக்கு ஒதுக்கி கொடுத்து விட்டது. இந்தியா முழுக்க இது 22 எய்ம்ஸ் இருக்கிறது. 22 எய்ம்ஸும் ஒன்றிய அரசினுடைய நிதியால் மட்டுமே கட்டப்பட்டதே ஒழிய மாநில அரசு ஒரு பைசா எந்த மாநில அரசும் கொடுக்கவில்லை. மாநில அரசினுடைய பங்கு என்பது நிலத்தை ஒதுக்கி கொடுப்பது மட்டும்தான். அந்த அடிப்படையில் நம்முடைய தமிழக அரசு நிலத்தை ஒதுக்கி கொடுத்து முடிச்சிருச்சு. இதில் கட்ட வேண்டியது இந்தியா முழுக்க அனைத்து எய்ம்ஸையும் ஒன்றிய அரசு முழு பணத்தை செலவழித்து பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செஞ்சு கட்டியிருக்கு. மதுரை எய்ம்ஸ் மட்டும்தான் இந்தியாவிலே கடன் வாங்கி கட்டுற ஒரே எய்ம்ஸ். அந்த கடனை கடன் கொடுப்பவர்கள் தயாராக தங்களுடைய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டாங்க, முடிஞ்சு போச்சு. ஆனால் மாநில ஒன்றிய அரசு தன் ஒதுக்கீடு செய்வதான தொகைக்கு அமைச்சரவை ஒப்புதல் பெறாமல் இருக்குது. எனவே தான் நாங்கள் திருப்பி திருச்சி சொல்கிறோம், போன மார்ச் மாதம் நீங்கள் போட்ட ஜிஓ, நீங்கள் கொடுத்த அறிவிப்புக்கு இப்பொழுது வரை ஒன்றிய அமைச்சரவை அனுமதி வழங்கவில்லை. அதைத்தான் திருப்பி திருப்பி நாங்கள் சொல்கிறோம். முதல்ல உங்கள் கேபினட் அப்ரூவலை கொடுங்க, அப்ரூவல் கொடுத்தா தானே அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஏன் டெண்டர் வரைக்கும் விட முடியல? 10 நாளைக்கு முன்னாடி கூட நான் ஒன்றிய சுகாதார அமைச்சரவையில் இருக்கிற அமைச்சரையிடம் பேசுகிறேன், ஏங்க இன்னும் டெண்டர் விடாமல் இருக்கீங்கன்னா சார் கேபினட் அப்ரூவல் இப்போ வரைக்கும் வரலன்றாங்க. எனவே முதல்ல அண்ணாமலை அவர்கள் கேபினட் அப்ரூவலாக வாங்கட்டும். ரெண்டாவது இன்னொரு மிகப்பெரிய பொய், மதுரை விமான நிலையத்துக்கு 540 கோடி ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. தயவு செய்து இந்த எய்ம்ஸ் கட்டடத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த 540 கோடி ஒதுக்கப்பட்டதுக்கான அரசாணையை அண்ணாமலை கண்டுபிடித்து தரணும். ஏன்னா மதுரையும் தமிழ்நாட்டையும் ஏமாற்றது மட்டுமே முழுநேர வேலை அவங்களுக்கு. ஒவ்வொரு போன நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மத்திய விமானத்துறை அமைச்சரை மரியாதைக்குரிய விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக் தாகூர் அவர்களும் நானும் போய் 30 நிமிடம் அவர்கிட்ட பேசினோம். அதுக்கு பிறகு நாங்கள் அறிக்கை விட்டோம்.
அவர் எங்களுக்கு பதில் சொன்னார், ட்விட்டரில் 6 பதில் நாங்கள் அவர் மாறி மாறி எழுதியிருக்கிறோம். ஒரு சிங்கிள் பைசா, ஒரு பைசா ஒதுக்கீடு செய்யல இப்போ வரைக்கும் ஒன்றிய விமானத்துறை அமைச்சகம். ஆனால் 540 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து விட்டோம் என்று நேற்றைக்கு திரு நட்டா அவர்கள் சொல்கிறார்கள். பொய் சொல்லுவது மட்டுமே வேலையாக, புல்புல் கதை மட்டுமே வேலையாக கொண்டவர்கள் இந்த கதையை நிறுத்த வேண்டும். தென் தமிழகத்தையும் மதுரையையும் தமிழகத்தையும் வஞ்சிக்கிற போக்கை பாஜக கைவிட வேண்டும். அறிவிக்கப்பட்ட திட்டத்தை விரைவில் அமுல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சரியா, ரொம்ப நன்றி.